உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொன்னாம்பிகை அம்பாசுமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்கர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே, குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். குரு வக்ரம், பொதுவாக குரு பகவான் சுபகிரகம் இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் சுபகிரகம். சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஏதோ ஒரு வகையில் அவனை கட்டி காப்பாற்றி கைப்பிடிச்சி மேலே கொண்டு வந்து விட்டுருவார். சிக்கல்லாம் வரா மாதிரி இருக்கும், சிக்கல்லையே இருப்பாங்க, சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கிரகம் நல்ல கிரகம் பார்த்தது, சுபகிரகம் பார்த்தது அப்படின்னாக்கா நாம் எழுதி கொடுக்கலாம், இவர் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவார். நம்ம சொல்லி அனுப்புவோம், ஜோசியர் சொல்லி அனுப்புவார், ஏ நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க சார், இந்த பிரச்சனை நீங்கள் வெளியில் வந்துருப்பீங்க சார், போங்க. அது என்றைக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்துருப்பீங்க. அப்போ சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகன் காப்பாற்றப்படுகிறான், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையோ பெரியவங்களோ யாரோ ஒருத்தர். அதே கிரகம் வலுவிழந்து, வலுவிழந்தனா என்னங்க, அஸ்தங்கம் ஜீரோ ஆகிடுறது. அல்லது வக்ரம், வக்ரமானால் 50% தான் வேலை செய்யும், அஸ்தங்கம்னா ஜீரோ ஆகிடும். அப்போ வக்ரகதி அடைகின்ற பொழுது அந்த சுபகிரகமே ஆனாலும் அது 50% தான் வேலை செய்யும். அப்போ இதெல்லாம் நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு கிரகம் நேர்நிலையில் நிற்கின்ற பொழுது 100% வேலை செய்யும், வக்ரகதியில் இருக்கும்பொழுது 50% வேலை செய்யும், அஸ்தங்கம் ஆகுமே ஆனால் அது வேலையே செய்ய செயலிழந்து விடும், ஜீரோவாகிடும்னு சொல்கிறாங்க. அப்போது நம்முடைய ஆதித்யாதி நவகிரக மண்டலத்திலே தேவர்களுக்கு, தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக விளங்கக்கூடியவன் அந்த குரு பகவான், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்ம எல்லாருடைய புண்ணிய கணக்குகளை அவன் தான் கையில் வச்சுருக்கார். பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், இன்னொருத்தருடையும் நம்ம கணக்கெல்லாம் இருக்குது, தர்மராஜன் யம தர்மராஜன் அவர்கிட்டையும் நம்ம பாவ கணக்கெல்லாம் அவர்கிட்ட இருக்கும், புண்ணிய கணக்கு பூரா நம்ம குரு பகவான்கிட்ட பிரகஸ்பதி கிட்டே இருக்கும். பிரஜாபதினு சொல்லலாம், பிரகஸ்பதினு சொல்லலாம். அப்போ நம்முடைய புண்ணிய கணக்குகளை எல்லாம் பார்த்து அதற்கு ஏற்ப பல நல்ல விஷயங்களை பூர்வ புண்ணியத்தின்படி நல்ல பலன்களை நல்ல பாக்கியங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம்னா என்ன சார் அப்படின்னா, சூரியன் ஒரு கிரகத்திற்கு, அது எந்த கிரகமாக, எல்லா கிரகமும் சந்திரனை தவிர எல்லா கிரகமும் வக்ரம் அடையும், நல்லா புரிஞ்சுக்கணும். சந்திரனை தவிர சுக்கிரன் புதன் செவ்வாய் இவங்க மூணு பேரும் வக்ரம் அடைந்தது ரொம்ப ரேர். புதன் அடிக்கடி அஸ்தங்கம் ஆகிடுவார், சுக்கிரன் அஸ்தங்கமாகலாம், செவ்வாய் அஸ்தங்கமாகலாம், ஆனால் வக்ரம்ங்கிறது ரொம்ப ரேர். அப்போது வக்ரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஃபார்முலா. ஒரு கிரகத்திற்கு, குறிப்பிட்ட ஒரு கிரகத்திற்கு சூரியன் அஞ்சாம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகம் வக்ரம் அடைகிறது. அந்த குறிப்பிட்ட கிரகத்திற்கு அதே சூரியன் எட்டாம் பாவத்திற்கு வருகின்ற பொழுது அந்த வக்ரம் நிவர்த்தி அடைகிறது. அப்போ சூரியனை விட்டு விலகி போகிறாங்கன்னு அர்த்தம், கொஞ்ச நாள் மறைஞ்சி இருக்காங்கன்னு அர்த்தம். சூரியனுடைய வெளிச்சம் ஒளியை பெறுகின்றது தான் எல்லா கிரகமும், சூரியன்ட்டு ஒளியை வாங்கி நம்ம எல்லாருக்கும் பலனை கொடுக்குது. அந்த வக்ரகதியில் இருக்கிற போது
சூரியன்ட்ட வாங்கக்கூடிய வெளிச்சம் ஒளிய தன்மை குறைகிறது, அதனால் அதை வைக்கிறான். அப்போது இந்த இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார். அக்டோபர் மாதம் 15 பதினஞ்சு 10 2024 முதல் 11 2 2025 வரை, புரிதுங்களா? அக்டோபர் 15 பிப்ரவரி மாதம் 11 வரையிலும், ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை இங்கே குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார். இந்த வக்ர காலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, அதே அற்புதமான தருணம், அற்புதமான தலைப்பு, குரு பகவான் வக்ரம். நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய இழப்புகளை சந்தித்தவர்கள், அதிகமாக உழைக்கக்கூடியவங்க, அதிக நேரம் கஷ்டப்படக்கூடியவங்க, வீட்டை விட்டு வெளியில் போனாங்கன்னா எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னே தெரியாது, நடுவில் நடுவில் வந்துட்டு போவாங்க, அதிகமாக உழைப்பை சந்திக்கக்கூடியவர்கள், வேர்வை சிந்தக்கூடியவங்க, பாடுபடக்கூடியவர்கள், பொறுப்பானவர்கள், குடும்ப பொறுப்புகளை எல்லாம் தன்னுடைய சுமையில் தன்னுடைய தலையில் சுமந்துப்பாங்க, வேலை செய்கிற இடமா அங்கேயும் வேலை பளுவெல்லாம் தன்னுடைய தோளில் சுமந்துப்பாங்க, உத்தியோகமாக அங்கேயும் அப்படி தான், தொழிலாக அங்கேயும் பொறுப்புகள் அதிகமாக எடுத்துப்பாங்க. அதிகம் அதிகம் உழைக்கக்கூடிய எனதருமை கும்பராசி நேயர்களே, எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆசைகள் அதிகமானதாக இருக்கும், கற்பனைகள் அதிகமானதாக இருக்கும், எதிர்பார்ப்புகள் அதிகமானதாக இருக்கும். ஆனால் கடந்த ஒரு 4 மிகப்பெரிய இழப்புகள், ஈடுகட்ட முடியாத மிகப்பெரிய இழப்புகள், யாராலையும் கொடுக்க முடியாது, திரும்ப தர முடியாத இழப்புகள் எல்லாம் சந்தித்த கும்பராசி அன்பர்களே, ஜென்மசனி நடக்குது, அந்த 7 ஜென்மசனி, ஜென்மசனியில் சனி வக்ரம். இந்த காலத்தில் ராசிக்கு 4 வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். அப்போ சுகஸ்தானம் பாதிக்கப்படுகிறது. எனதருமை கும்பராசி அன்பர்களே, நீங்கள் ஏதாவது ஒரு வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டியை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம், வீடை கொடுத்துட்டு வீடை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், இல்லை வீடு மாற வேண்டிய சூழ்நிலை, இந்த வீட்டிலேருந்து சரிப்பட்டு வரீங்க நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாங்க, வீடை மாற்றவன், இடமாற்றம் ஏற்படும். அது ஊராக இருக்கலாம், தெருவாக இருக்கலாம், மாவட்டமாக இருக்கலாம், மாநிலமாக இருக்கலாம், நாடுகளாக இருக்கலாம், இடமாற்றங்கள் ஏற்பட போகிறது. நம்ம எங்கள் வீட்டுக்காரர் ஜெர்மனில் இருக்கார், நாங்கள் போயிடுவோமா? கும்பராசியம்மா உங்கள் வீட்டுக்காரர், கண்டிப்பாக நீங்கள் போயிடலாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கார், கண்டிப்பாக நீங்கள் போயிடலாம். சாமி என் பொண்ணு அமெரிக்காவில் இருக்குது, கும்பராசி கூப்பிடுது, போயிட்டு வாங்கம்மா. இடமாற்றங்கள் ஏற்பட போகுது, அந்த இடமாற்றங்கள் எல்லாம் கும்பராசிக்கு ஃபேவரபுளாக அமையப்போகுது, நன்மை தரக்கூடிய வகையில் அமையப்போகுது, வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் அமையப்போகிறது எனதருமை கும்பராசி நேயர்களே. அப்போ வீடு மாறுவது நல்லது, இடம் மாறுவது நல்லது, அல்லது ஒரு பழைய வீட்டை வாங்கிறது நல்லது. இப்போ புது வீடு வாங்கக்கூடாதுங்க, பழைய வீடு வாங்கணும். குரு வக்ரம், அது செகண்ட் ஹேண்ட் ஒரு வண்டி வாங்கிறது நல்லது, ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு பழைய லாரி வாங்கலாம், அல்லது லோன் போட்டு லாரி வாங்கலாம். இந்த மாதிரி வீடு வண்டி வாகன யோகங்கள் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைகிறது எனதருமை கும்பராசி நேயர்கள். சரி, இதெல்லாம் வாங்கினா தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கணுமே சாமி, தொழிலை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே அது சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரையில் நிறைய சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள் அவங்க இருப்பாங்க, ஒரு பிளே ஸ்கூல் வச்சு நடத்தலாம்,
அல்லது இந்த க்ரீச்சர்ஸ் வச்சு நடத்தலாம், எங்கே வேணாலும் உள்நாடு வெளிநாடு, ப்ரொஃபஸராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய யூனிவர்சிட்டி வச்சு நடத்தக்கூடிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம். அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, இந்த கும்பராசி தான் மெயின். அதில் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஏதாவது சிக்கலில் போய் நீங்கள் மாட்டின்னு இருக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் சாமி இப்படி இருந்த ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், கார்மெண்ட்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், குறிப்பாக விவசாயம் செய்யக்கூடியவர்கள், அதில் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தோட்டம் தோப்பு தொலைவு வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயிகள், அதே போல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், சின்ன சின்ன தொழில் நிறுவனங்கள் கம்பெனிங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் சைட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவர்கள், ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் செய்யக்கூடியவங்க, மெயினாக குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், கோல்டு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இப்போ சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்தக்கூடியவங்க, மளிகை கடைகள், அப்போது ஒரு சின்ன டீ கடையாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், கவலை வேண்டாம். கும்பராசி என்பர்களே, சுகஸ்தானத்தில் நாலாம் இடத்துல பொதுவாக சுபர்கள் இருந்தால் சிறப்பு. உங்களுக்கு 2-க்கும் 11-க்கும் உடையவர் அந்த குரு, அவர் உங்களுக்கு கேந்திரம் ஏறி இருப்பது சிறப்பு. அப்போ கும்பத்துக்கு பொதுவாகவே இப்போ நல்லா தான் இருந்துட்டுருக்கு. அதில் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க சாமி, ஆனால் எனக்கு நடக்கலைன்னு சொன்னீங்கன்னா, அப்போ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு மட்டும் அந்த கர்ம வேணும், ஏதோ உங்கள் ஜாதகத்தில் கோளாறு இருந்தால் அர்த்தமே தவிர கும்பராசிக்கு கோளாறுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். பக்கத்து வீட்டிலே ஒரு கும்பராசி, ஏன் உங்கள் வீட்டிலே ஒரு கும்பராசி இருப்பான், அவன் சிரித்து பேசின்னு இருப்பான், நீங்கள் உம்முன்னு உட்காந்துருப்பீங்க. புரியுதா? அப்போ கும்பராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், கும்பராசிக்கு நல்லது நடக்கக்கூடிய காலம், வருமானம் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அப்படி அந்த தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த இடத்துல அது கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது. அதில் ஏதேனும் தொழில் பிரச்சனை இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி வாராகி பூஜை பண்ணிக்கலாம், சிறப்பான முறையில் நடந்துடும். அதே போல தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன் கழுத்தை நெருக்குது சாமி அப்படின்னு அதிகமாக சொல்லக்கூடியவர்கள் கும்பராசி என்பர்கள். இந்த ஜென்ம சனியில் அவங்க படாத கஷ்டம் கிடையாது. அப்போ வருமானம் குறைவு, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அண்ணன் தம்பிங்க பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இட பிரச்சனையாக இருக்கலாம், வழி பிரச்சனையாக இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பாவாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், எங்கள் ஒன்றுமே தெரில சாமி, எங்கள் அப்பா ஏமாத்திட்டான்னு சொல்லலாம், என் பையன் ஒன்றுமே பண்ணல சாமின்னு அப்பா சொல்லலாம். அப்போ குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி, சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், பதவி போட்டிகள், தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள், அப்போ இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். கும்ப ராசி என்பர்களே, அவையெல்லாம் சரியாவதற்கான காலம். அப்போ அந்த மாதிரி வீண்பழி அவமானங்கள் இருக்குது, ஒரு என்கொயரி இருக்குது, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்குது சாமி, நான் தப்பே பண்ணலைங்க, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க டிபார்ட்மெண்ட்டில், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவரா, நிச்சயமாக அதுக்கெல்லாம் வழிபாடுகள் உண்டு.
அதையெல்லாம் அறிந்து செய்வீர்களேயானால், இந்த குரு வக்ரகாலத்தில் செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும். கும்பராசி அன்பர்களே, அதே போலத்தான் ஆரோக்கிய குறைவுகள். ஏன்னா நிறைய சிறு வயசாக இருக்கும், 40 வயசு 45 வயசாக இருக்கும், திடீர்னு அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், ஒரு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கும், ஒரு அட்டாக்காக இருக்கும், சம்திங் ஒரு ஸ்ட்ரோக்காக இருக்கும், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கும். லேடிஸாக இருந்தால் லேடிஸாக இருப்பாங்க, சிறு வயசாக இருக்கும், எல்லாம் வயோதிக பருவமாக இருக்கலாம். ஆரோக்கிய குறைவுகள், மறைமுகமான பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகளாக கூட அவை இருக்கலாம். அந்த மாதிரியான ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. ட்ரீட்மெண்ட்டு கை கொடுக்கும். அதே போல் வேலை வாய்ப்புகள், உத்தியோகம். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எந்த வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான், நிச்சயமாக உத்தியோகம் கை கொடுக்கும். எனக்கு வேலை இல்லை சாமி, வேலை போயிடுச்சு, எனக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் உருவாகும், வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. அதே போல தான் வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எனக்கு வேலை போய் 2 மாதமாவது 3 மாதமாவது, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக வேலை கிடைக்கும். திருமண யோகங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும், நிறைய மங்கள விசேஷங்கள் நடைபெறும். 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் எத்தனையோ நாமளே செஞ்சு வச்சுருக்கிறோம் கைராசியாக. அப்போ கும்பராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும், உங்களுக்கு என்ன நன்மை செய்யணும் அப்படிங்கிறத பாருங்கள். உங்கள் கேள்வி என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.